त्रिचिक्षम्बलम् हर हर नमः पार्वतीपतये हर हर महादेव तेनाडुडय शिवने पोत्री तेनाट्टवर्क्कुम् इरैवा पोत्री புழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிராலடி போற்றி வாழி திரு நாவலூர் வன் தொண்டரு பதம் போற்றி ஊழிமலி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம் திருத்திகள் மலை சிறுமியோடு மிகு தேசர் உருத்திகள் எழில் கையிலை வெற்பில் உரைதற்க விருப்புடைய அற்புதர் இருக்கும் இடம் ஏறார் மருத்திகள் பொழில் குளவு வன் திருவையாருப்புடை அற்புதர் இருக்கும் இடம் ஏறார் மருத்துகள் பொழில் குலவு வன் திருவையாறு. திருஞான சம்பந்தருடைய இந்தளம் அப்படின்னு பண்ணில் அமைந்த ஒரு அற்புதமான பதிகத்தை இன்னைக்கு திருவையாற்று பதிகத்தை கருத்தில் எடுத்துக்க போகிறோம். ஒரு நாலு பாடல், அதோடைய திருக்கடை காப்பி. முன்னாடியே சொன்னது போல் இந்த திருத்தலம், இந்த திருத்தலத்தை நமக்கெல்லாம் அடையாளம் காட்டினது யார் அப்படின்னா, யார் மூலம் அப்படின்னா, காவிரி வளவன் பொன்னி வளவன் அப்படின்னு சொல்லப்படுற கரிகால் பெருவளத்தான். முற்காலச் சோழர்களில் இன்றைக்கி கல்லணை அப்படிங்கிற பெரிய அணையை கட்டினான். அவனை நினைக்காமல் இருக்க முடியாது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இன்றைக்கி இருக்கிற வளமைக்கு காரணமே கரிகால் பெருவளத்தான்கிற சோழ ராஜா. அவன் ஒரு சமயம் எல்லாரையும் போரில் ஜெயிச்சுட்டு இந்த பக்கம் வர்றபோது அவனுடைய தேர், இந்த தேர் இந்த பூமியில் மாட்டின்றது. அந்த தேரை எடுக்கணும் வெளியில், ஏன்னா தேர் வந்து சேரில் மாட்டிட்டா எடுக்கணும் இல்லையா. அதுபோல் இந்த தேரை எடுக்க அவன் எத்தனைக்கிற போது கீழேருந்து நிறைய விக்கிரகங்கள் கிடச்சிதான். ரொம்ப புனிதமான இடம் அப்படின்னு கீழே தோண்டி மேலும் தோண்டி பார்க்குற போது ஒரு சித்தேஸ்வரர் போல் நீண்ட ஜடாமுடியோட நியமேசர் அப்படிங்கிற ஒரு துறவி ஒரு தபஸில் இருக்கார். ரொம்ப காலம் பூமிக்கு அடியில் தபஸ் பண்ணிகிட்டு இருக்கா நிறையா பேர் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி தபஸ் பண்ண இடங்களில் தான் சிவாலயங்கள்லாம் உண்டாக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுறது. அந்த நியமேசர் அப்படிங்கிற பேர் பெரிய துறவி ரூபத்தில் சிவபெருமானே அவருக்கு காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்து இங்கு சிவபெருமானுக்கு ஒரு ஆலயம் கட்டு அப்படின்னு சொல்ல அங்கு சுயம்பு ரூபமாக சுவாமி புற்று உருவமாக காட்சி கொடுத்து அந்த சுவாமியை கட்டுறதுக்கு, சுவாமிக்கு கோவில் கட்டுறதுக்கு எப்படி நிதி வேணும்னு அவரே பிரார்த்தனை பண்ண காமதேனுவுடைய குளம்படியில் இருக்கிற பொண்ணை எடுத்து கட்டு அப்படின்னு சொல்ல அங்கு இப்போ கோவில் கொண்டிருக்கிற பஞ்சநதீஸ்வரர் தர்ம சம்பர்தினி இவாளுக்கெல்லாம் அவன் ஆலயம் கட்டினான். அங்கே இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாம், இந்த வில்லேந்திய வேலவன் முருகன் அங்கே எப்படி இருக்கான் அப்படின்னா, தனுர் சுப்பிரமணியராக இருக்கார். அப்படி ஹரிகுரு சிவயோக தட்சிணாமூர்த்தி, அற்புதமான திருமேனிகள், ஜப்பேசர் அப்படிங்கிற சிவலிங்க திருமேனி, இவையெல்லாம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா, பூமிக்குள்ளேருந்தே வந்த கரிகால் பெருவளத்தான் பூமிக்கு உள்ளேந்து எடுத்து தோண்டி எடுத்து நிர்மாணம் பண்ண ஆலயம்.
அவர் காலத்துக்கு முன்னாடி பூமிக்கு அடியில் இருக்குன்னா முன்னாடி எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி சுவாமி அங்கிருந்து அங்கே இருக்காரோ பச்சனதீஸ்வரர். திருத்திகள் மலை சிறுமியோடு மிகு தேசர் உருத்திகள் எழில் கையிலை வெற்புரை வெற்பில் உரைதற்கே விருப்புடை அற்புதர் இருக்குமிடம் ஏறார் மருத்திகள் பொழில் குலவு வன் திருவையாறு. திருத்திகள் மலைச்சிறுமி அப்படின்னு பேர் சொல்லப்படுறதாக இளமையான கோலத்தில் இருக்கிற பர்வதவர்ஜினியான அம்பாள ஒரு பாகம். அவளோட எங்கே இருக்கார் அப்படின்னா கைலாயம் அப்படிங்கிற ஸ்தானத்தில் என்றைக்கும் நீங்காமல் வீற்றிருந்து அனுகிரகம் பண்ணுறவர். திருத்திகள் மலை சிறுமியோடு மிகு தேசர் உருத்திகள் எழில் கயிலை எழிலான கைலாயம் அப்படின்னு சொல்லப்படுற கைலாசகிரியில் வெற்பில் உரைதற்கே கைலாயகிரியில் இருக்கிறதுக்கே ரொம்ப ஆசைப்படுறவர் இங்கேயும் இருக்கார். கைலாயகிரியில் ஆசைப்பட்டு கைலாயகிரியில் அம்பாளோடு இருந்து அனுகிரகம் பண்ணுற சுவாமி விருப்புடை அற்புதர் இருக்கும் இடம் ஏறார். அப்படி அங்கு ஆசைப்பட்டு இருக்கிறவர் இங்கேயும் ஆசைப்படுறார் அப்படின்னா இது தென் கைலாய். இந்த ஸ்தலம் என்ன இடம் அப்படின்னா தென் கைலாய். விருப்புடை அற்புதர் இவர் போல இன்னொருத்தர் கிடையாது, அற்புதமானவர். இருக்கும் இடம் ஏறார் மருத்துகள் பொழில் குலவு வன் திருவையாறு. இப்படி பொழில் சூழ்ந்த வளமை மிகுந்த காவிரி கோட்டம் அப்படின்னு சொல்லப்படுற ஐந்து ஆறுகள் பாயும் நதிகள் பாயிற இடத்துல கோவில் கொண்டுள்ள வன் திருவையாறு, வன்மையானவர்கள் இருக்கிற திருவையாறு. யார் அப்படின்னா வள்ளல்களாக ஜனங்கள் இருந்திருக்காங்க ஊரில், அள்ளி அள்ளி கொடுக்குறவா இருந்திருக்கு. அப்புறம் இன்னொன்னும் சொல்கிறார், ஏதாவது ஒன்று கொடுத்தா அதுக்கு பிரதிபலனாக ஏதாவது எதிர்பார்ப்பா, கொடுத்துட்டு எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கிறவர் வள்ளல். அங்கே யார் இருந்தா அப்படின்னா வேதங்களை எல்லாம் படித்து வேதத்தை அத்தியாயனம் பண்ணி அந்த வேதத்தை கற்பிக்கிறவர்கள் அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு எல்லாருக்கும் வேதத்தை சொல்லிக் கொடுக்குறவர்கள், எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் வேதத்தை சொல்லிக் கொடுக்குற வன்மையாளர்கள், வள்ளல் தன்மை உடையவர்கள் வேத அத்தியாயனம் பண்ணி வேதத்தை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குற அத்தியாபகர்கள் அவ இருந்த ஊர். இன்றைக்கும் ரெண்டு உற்சவம் ரொம்ப விசேஷமாக, சித்ரா பௌர்ணமி ஆடிப்பூரம் ரெண்டு உற்சவமும் ரொம்ப விமரிசையாக நடக்கும். இந்த ரெண்டு உற்சவத்திலையும் வேத பாராயணம் நடந்துட்டு, இந்த கோவிலில் சதுர்வேத பாராயணம் அந்த ஊரில் இருக்கிற பரம்பரை பரம்பரையாக இந்த பாராயணத்தை விடாமல் நடத்துகிறவன், வேத பாராயணத்தை விடாமல் நடத்துகிறவா அது நடத்திட்டுருக்கா. மேலும் காஞ்சி மடத்துடைய சப்போர்ட்லேயும் இந்த வேத பாராயணம் சில இடங்களில் நடந்துட்டுருக்கு. அப்படி வேத பாராயணம் வேத ஒலி குறையாத திருவையா. கட்டுவடம் எட்டு முழு பட்டமுழவத்தில் கொட்டு கரம் இட்ட ஒலி தட்டும் வகை நந்தி கிட்ட மிக நட்டமவையிட்டவரிடஞ்சீர் வட்டமதில் உட்டிகழும் வன் திருவையாறு. எட்டு விதமான கயிர்களால் கட்டப்பட்ட மத்தளம்னு சொல்லப்படுறதான மிருதங்கத்தை வாசிக்கிற நந்தி, அவர் ரொம்ப காலம் தபஸ் பண்ண க்ஷேத்திரம் இது. சிலாதர் அப்படிங்கிற ரிஷி
அந்த பக்கம் தபஸ் பண்ணுற போது அவருக்கு ஒரு பெட்டியில் ஒரு பெட்டகத்தில் ஒரு ஆண் குழந்தை கிடைக்கிறது. குழந்தையே இல்லாதவருக்கு குழந்தை கிடைச்சவொடனே ரொம்ப சந்தோஷம். குழந்தை ஒரு அவதார புருஷன், அயோனிஜன். அவனை வளர்த்துட்டு வர்றபோது வளர்கிற போதே அவனுடைய மனசெல்லாம் சாதாரணமான உலக விஷயங்களில் ஈடுபடலை. உலக கல்வி பேரில் அவனுக்கு ஈடுபாடு இல்லை. அவன் தபஸில் போய் இறங்கிட்டான். நந்திகேசரே வந்து பிறக்கிறார் இல்லையா. இந்த நந்தி யார் அப்படின்னா, இவர் தான் கைலாயத்துக்கு காவலாளி. கையில் ஒரு பெரம்பை கையில் வச்சுட்டு நிற்கிறவர். நம் குல மரபுக்கெல்லாம் குருநாதர். இந்த கைலாய பரம்பரைன்னு சொல்லப்படுற சைவ பரம்பரைக்கெல்லாம் குருநாதராக இருக்கிறவர் நந்தியம்பெருமான். அவரை வளர்த்து தன்னுடைய சொந்த புத்திரனாக வளர்த்து தபஸ், கோரமான தபஸ் பண்ணவர். அவருக்கு திருமழப்பாடியில் கல்யாணம் பண்ணி வைத்தார் பரமேஸ்வரனை. இங்கேருந்து திருவையாறுலேருந்து வருஷா வருஷம் இங்கேருந்து திருமழப்பாடிக்கு போய் அங்கே நந்தி கல்யாணத்தை, பங்குனி மாதம் புனர்வசு நட்சத்திரம், அதாவது ஸ்ரீராம நவமி அன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்கும் வருஷா வருஷம். இந்த நந்தி கல்யாணம் பார்க்க முந்தி கல்யாணம் நடக்கும்னு, கந்தி கல்யாணம் யாருக்கும் நடக்கலை ரொம்ப விவாகம்லாம் தள்ளி போகிறது அப்படின்னா, இந்த திருமழப்பாடியில் இருக்கிற நந்தி கல்யாணத்தை தரிசனம் பண்ணோம்னா முந்தி கல்யாணம் ஆகிடும், அடுத்த வருஷத்துக்குள்ளே கல்யாணம் ஆகிடும். அப்படி லட்சக்கணக்கான பக்தர்கள் எல்லாம் வந்து தரிசனம் பண்ணுவார் அந்த நந்தியம்பெருமானுக்கு நடக்கிற விவாகத்தை. வியாக்ரபாதருடைய பொண்ணு ஸ்வயம் பிரகாசை அப்படிங்கிறவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறார் பரமேஸ்வரன். ரெண்டு பேரும் ரிஷி, சிலாதி ரிஷி பிள்ளையான நந்தியம்பெருமானுக்கு வியாக்ரபாதருடைய பொண்ணு. இப்படி அங்கே ஒரு வருஷா வருஷம் நடக்கிற ஒரு விவாக நிகழ்ச்சி நடக்கிற, பார்வதி கல்யாணம் மீனாட்சி கல்யாணம் போல அங்கே நந்தியம்பெருமானுக்கு கல்யாணம் நடக்கிறது திருமழப்பாடு. அப்படி எட்டு விதமான இந்த கட்டுகளால் கட்டப்பட்ட மத்தளத்தை வாசிக்கிற நந்தி, அவர் ஆட அவர் வாசிக்க இவர் ஆடுறார். கிட்ட மிக நட்டமவையிட்டவரிடஞ்சீர் வட்டமதில் உட்டிகழும் வன் திருவையாறு. வட்டமான மதில் சூழ்ந்த, சுத்தி மதில் இருக்கிறதாக நாலு ராஜகோபுரத்தோடு இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயம். ஆலயத்துக்கு ஸ்தல விருட்சமாக இருக்கிறது வில்வமரம். வில்வமே ஸ்தல விருட்சம். நன்னியோர் வடத்தி நிழல் நால்வர் முனிவர்கண் எண்ணிலி மறை பொருள விரித்தவரிடஞ்சீர் தன்னின் மலி சந்தகிலோடுந்துவரு பொன்னி மண்ணின் மீசை வந்த நவும் வன் திருவையாறு. இந்த பதிகம் முழுக்க வன் திருவையாறு, வள்ளல்கள் இருக்கிற திருவையாறு. சனத்குமாரர்கள் அப்படின்னு சொல்லப்படுற பிரம்மாவுடைய மானச புத்திரர்கள், அவளுக்காக கல்லால மரத்துக்கு கீழே அமர்ந்திருந்து மௌன உபதேசம் பண்ண சுவாமி. நன்னியோர் வடத்தினிகள் நால்வர் முனிவர்கண் எண்ணிலி மறை பொருள் விரித்தவரிடஞ்சி. எண்ணில்லாத வேதத்து சாரமான விஷயங்களை எல்லாம் ஒரு மௌனத்தினாலே உபதேசம் பண்ணி சந்தேகத்தை எல்லாம் தீர்த்தவரான பரமேஸ்வரன். இதோ இந்த காவிரி கரை ஓரமாக விலை உயர்ந்த வாசனை திரவியங்களை எல்லாம் அந்த மலையிலிருந்து அடித்துட்டு வர்ற காவிரி கரையில் இதோ கோவில் கொண்டிருக்கார். தண்ணின் மலி சந்தகிலோடு உந்து வரிவர் பொன்னி மண்ணின் மிசை வந்தனவு வன் திருவையாறு. துண்ணுக்குடல் மங்கை உமை நங்கை சுழிவைத பின்னொரு தவம் செய்து உடல் பிங்ககனும் அங்கே என்ன சதி என்றுரை அங்கணன் இடஞ்சீர் மண்ணு கொடையாளர் பயில் வன் திருவையாறு. அம்பாளை சுவாமி கல்யாணம் பண்ணிட்டார் இந்த ஸ்தலத்தில் அப்படின்னும் ஒரு ஐதீகம் இருக்கு. அம்பாள் இங்கே எப்படி இருக்கா அப்படின்னா,
அறம் வளர்த்த நாயகியாக தபஸ் பண்ணிட்டுருக்கா. கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலம், கையில் ஜபமாலை கிண்டி, அதாவது தீர்த்த பாத்திரம், இதை தாங்கின கோலத்தில் இருக்கா. எல்லா ஸ்தலங்கள்லேயும் மலர் தாங்கியிருப்பா. இங்கே எப்படி இருக்கா அப்படின்னா, ஜபமாலத்து கையில் வச்சுட்டுருக்கா. தபஸுக்கு இருக்கிற ஜபமாலையும் ஒரு கையில் தீர்த்த பாத்திரத்தையும் வைத்து ஒரு தபஸ்வினி போல் இருக்கிறார். அவள் தபஸ் பண்ணி சுவாமியும் தபஸ்ரேஷ்டர் போல் இருந்து நம்மளுடைய தபஸை சுவாமி கவனிக்கலையே, கோபப்பட்டு போனவளை சுவாமி கல்யாணம் பண்ணிட்ட ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறார். துண்ணுகூழல் மங்கை ஊமை நங்கை சுழி வைத, அம்பாளும் கோபப்பட்டு சுழி வைத அப்படின்னா, இவ்வளவு காலம் தபஸ் பண்ணுறோமே சுவாமி நம்மளை பார்க்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வருத்தப்பட, பின்னொரு தவம் செய்து உடல் பிங்ககனும் அங்கே. இவ்வகாலம் தபஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் பிங்ககன் அப்படின்னு சொல்லப்படுற ஜடாதாரியான எம்பெருமா, என்ன சதி என்று உரை செய் அங்கனின அங்கனன் இடஞ்சீர். சதியே அப்படின்னு கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிட்டேன், என்ன சதி என்று உரை செய் அங்கனன். அங்கனனான எம்பெருமான் அம்பாளை கூப்பிட்டு திருமணம் செய்து கொண்ட இடம், மண்ணு கொடையாளர் பயில் வந் திருவையாறு. நிறையா கொடையாளர்கள், முன்னாடி சொன்னது போல் நிறையா வள்ளல்கள் இருக்கிற ஊர். சிவபரமாக பார்த்தாலும் 9 கோடி தடவை நான் ராமநாமாவை ஜபிச்சு ராமச்சந்திரமூர்த்தியை தன்னுடைய கண்ணால் பார்த்து தரிசனம் பண்ணி ராமரை பற்றி எண்ணற்ற பாடல்களை எல்லாம் பாடி இந்த காவிரி கரையிலேயே சித்தியாயிருக்கார் தியாகபிரம்மன். அவருடைய சமாதியும் அங்கே பக்கத்திலேயே இருக்கு, கோவிலுக்கு மிக அருகிலேயே இருக்கு, காவிரி கரை ஓரமாகவே இருக்கு. இவர் முதல்ல ஒவ்வொரு நாளும் இந்த உஞ்சவிருத்தி எடுப்பாராம், இந்த திருவையாறு அந்த மாட வீதிகளில் அப்படி உஞ்சவிருத்தியை முதல்ல ஆரம்பிக்கிறது எங்கே அப்படின்னா, இந்த அம்பாள்கிட்ட தான் ஆரம்பிப்பார். அதனால் இன்றைக்கும் தியாக பிரம்ம உற்சவத்தில் இந்த உஞ்சவிருத்தி முதல்ல ஆரம்பிக்கிற இடம் இந்த அறம் வளர்த்த நாயகியான தர்ம சம்பர்தினி சன்னதியிலேயே. இப்படி திருவாரூரில் பிறந்து பிறக்க முக்தி கொடுக்குற திருவாரூரில் பிறந்து இந்த திருவையாறு அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் வாழ்ந்து 9 கோடி ராமநாமா சொல்லி, இன்றைக்கி ராமநாமா அப்படின்னு சொன்னாலே தியாக பிரம்மம் தான் அப்படிங்கிற ஞாபகம் வந்துடும் நமக்கு. இப்படி ராமர் பேரில் கீர்த்தனைகள் பல பாடி அழிக்க முடியாத பெருமை அழியா புகழ் கொண்ட தியாக பிரம்மம் அந்த ஊரில் தான் சித்தியாயிரு. அவரும் நிறைய கொடையாளர் தானே, பின்னாடி இப்படி ஒரு மகான் வரப்போகிறாருங்கிறத தெரிஞ்சுட்டு பாடினாரோ திருஞான சம்பந்தம். வாசமலியும் பொழில் கொள் வன் திருவையாற்றுள் ஈசனை எழில் புகலி மன்னவன் மெய்ஞான பூசுரன் உரைத்த தமிழ் பத்தும் இவை வல்லார் நேசமலி பத்தர் அவர் நின்மலன் அடிக்கே. இப்போ திருவையாறு அப்படிங்கிற க்ஷேத்திரம் பொழில் நிறைந்த வள்ளல்களெல்லாம் இருக்கிற திருவையாறு க்ஷேத்திரத்தில் புகலி அப்படிங்கிற சீர்காழியில் அவதாரம் பண்ண மெய்ஞான பூசுரன், ஞான சம்பந்தனான பூசுரன் அப்படின்னா பூமியில் இருக்கிற தேவர்களுக்கு சமமான அந்தனர் குலத்தில் அவதாரம் பண்ண ஞான சம்பந்தன் உரைத்த தமிழ் 10 இவை பாடின 10 பாடல்களையும் பாடும் அடியார்கள் சிவபெருமானுக்கு நேசமுடையவர்களாவார்கள். நேசமணி பத்தர் அவர் நின்மலன் அடிக்கே. சிவபெருமானுடைய திருவடிக்கு நீங்காத அன்பு கொண்டு பக்தி பண்ணுறவளாக இருப்பார். பக்தி வேணும்னா இந்த பதிகம் பாடும். அப்படி அம்பாளும் சுவாமியும் இருந்து அனுகிரகம் பண்ணுறதாக திருஞான சம்பந்தர் கண்டு பாடின திருக்கைலாயத்துக்கு சமமான ஸ்தலம் அப்படின்னு சொன்ன பதிகத்தை இன்றைக்கி கருத்தில் எடுத்துட்டு
அனுபவித்தோம். திரு ஞான சம்பந்தருடைய பதிகம் பூர்த்தி ஆகிடுது. அடுத்தது திருநாவுக்கரசருடைய பதிகம், அவர் கண்ட கைலாய காட்சி. இதை 21-3 அன்னையிலிருந்து தொடர்ந்து திருஞான திருநாவுக்கரசர் என்னென்ன பதிகங்கள் பாடினார் அப்படின்னு இந்த கைலாய காட்சியுடைய பதிகத்தை 21-ஆம் தேதியிலிருந்து கருத்தில் இருந்தார்.